எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியாண்டு ஜல்லிக்கட்டு தான் பார்க்க போகிறோம். என்னடா ஆஸ்திரேலியாவில் ஜல்லிக்கட்டு நடக்குதாண்டு உங்களை சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து ஜல்லிக்கட்டு இல்லை, ஆனால் வந்து மாடுகளை அடக்கிற போட்டிகள் வந்து நிறையவே இருக்குது. அந்த போட்டியில் வந்து தமிழர்கள வீரம் நிறைந்த ஜல்லிக்கட்டோட ஒப்பிடையலாது, ஆனாலும் வந்து அதில் இருக்கிற மாதிரியான விதிமுறைகள் சிலது வந்து இதிலேயும் இருக்குது. அதில் அந்த மாடுகள் அடக்கிற போட்டிகளில் உண்டான கேம்ப்ட்ராஃப்டிங்னு சொல்லப்படுற போட்டியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் அந்த போட்டி வந்து இரவு நேரத்தில் நடக்க போகுது. அப்போ அந்த போட்டியை தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த போட்டியை நாங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கேம்ப்ட்ராஃப்டிங்ண்டா என்னன்றதை நாங்கள் அது இந்த விதிமுறைகள் எல்லாம் என்ன மாதிரின்றதை வந்து முதல்ல பார்ப்போம். அதை பார்த்துட்டு அந்த போட்டியை வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேம்ப்ட்ராஃப்ட்னு சொல்லப்படுற விளையாட்டு வந்து 1800களில் வந்து குயின்லாந்து மாநிலத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விளையாட்டு வந்து முத முதலாக வந்து கால்நடைகள்ன்ற முதலாளிகளுக்கும், மற்றது அந்த கால்நடைகளை பயிற்றுவிக்கிறவர்கள் கவ்பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள, அவங்களுக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு அதுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு வந்து 1885 வந்து அதிகாரபூர்வமாக வந்து ஆஸ்திரேலியாவுண்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக வந்து உருவெடுத்தது. இந்த விளையாட்டு எதுக்காக உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடை பண்ணைகளில் வந்து இந்த கால்நடைகளை மேய்க்கிறவங்க வந்து குதிரையில் தான் போய் மேய்ப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து தங்களுடைய குதிரையையும் தாங்கள் மேய்க்கிற கால்நடைகளையும் வந்து எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்காகவும், அப்படி அந்த கால்நடைகளை மேய்க்கிறவர்களுக்கு இடையில் வந்து ஒரு போட்டியை வைத்து அதில் வந்து யார் வந்து திறமையானவர்கள் என்று கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் இந்த விளையாட்டை வந்து நடத்துகிறவங்க. இந்த விளையாட்டு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு மைதானத்தில் தான் இடம்பெறும். இங்கே வந்து சில கால்நடைகளை வந்து இவங்கள் வந்து ஏற்கனவே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து சில அந்த கால்நடை மேய்க்கிறவர்கள் கவ்பாய்ஸ் அவங்களும் வந்துடுவாங்க குதிரைகளை கொண்டு. அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அந்த மைதானத்தில் வந்து 4 கம்புகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரியான வடிவத்தில் வந்து நட்டிருப்பாங்க. இந்த மாடு மேய்க்கிறவர் வந்து ஒரு மாட்டை வந்து தெரிவு செஞ்சு கொண்டு குதிரையிலே அந்த மாட்டை வந்து விரட்டி கொண்டு போய் நீங்கள் படத்தில் பார்த்துருக்கிற கம்புகள் நடப்பட்டிருக்கிற மைதானத்துக்கு அவர் வருவார். வந்து அந்த மைதானத்தில் நடப்பட்டிருக்கிற கம்புகளை சுற்றி வந்து அந்த மாட்டை வந்து அவர் விரட்டி கொண்டு போகணும். அப்படி அவர் அந்த மாட்டை விரட்டி கொண்டு வந்து முதலாவது கம்பையும் இரண்டாவது கம்பையும் அந்த மாட்டை சுற்ற வைக்கணும். அதுக்கு பிறகு 3வது கம்புக்கும் 4வது கம்புக்கும் இடையால் வந்து அந்த மாட்டை வந்து அவர் வந்து வர வைக்கணும். அப்படி அவர் வர வச்சாரண்டா அவர் வெற்றியாளர் என்று அறிவிக்கப்படுவார். இப்படி சில சுற்றுகள் நடைபெற்று அதில் வந்து யார் வந்து அதிகப்படியான புள்ளிகள் பெறுறாங்களோ அவங்க வந்து வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கப்படுவாங்க. இப்படியான கேம்ப்ட்ராஃப்ட்னு சொல்லப்படுற போட்டியை தான் நாங்கள் இந்தியான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம். ஹலோ டாக், ஜாமி பவங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டாயி வந்து என்னோட வந்து இந்த கேம்ப்ட்ராஃப்டை பார்க்க வராங்க. இப்போ இந்தியான் போட்டி நடக்கிற இடத்த வந்து நாங்கள் வந்து ஷோ கிரவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த போட்டி நடக்கிற இடத்துல இருக்கிற கடைகள், அதில் வந்து சாப்பாட்டு சாமான்களும் மற்றது வந்து குடி வகைகளும் விற்பாங்க அவங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இந்த போட்டியை பார்க்கறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. அங்கால தான் எங்களோட ஷோ கிரவுண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் அதை போய் பார்ப்போம். இதுதான் வந்து இந்த கேம்ப்ட்ராஃப்ட்னு சொல்லப்படுற போட்டி நடக்கிற இடம். இதில் பாருங்க, கவ்பாய்ஸ்ன்றவங்க வந்து தங்களுடைய குதிரையை வச்சு பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த கம்பங்கள் வந்து இந்த மைதானத்தில் வந்து நடப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் போட்டி பார்க்குற இடம் வந்து வடக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கத்தரின்னு சொல்லப்படுற சிறிய நகரம். இந்த நகரத்தில் வந்து அதிகப்படியான மக்கள் தொகை இல்லாட்டிக்கும் வந்து இன்றைக்கு போட்டி பார்க்குறதுக்கு வந்து ஓரளவு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த கவ்பாய்ஸ் எல்லாம் வந்து தங்களுடைய பயிற்சியை வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மைதானம் வந்து வறுமையாக இருக்குது. நீங்கள் வடிவ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து 2 கம்புகள் இருக்குது, மற்றது அங்காலயம் வந்து தூரத்தில் வந்து இன்னும் 2 கம்புகள் இருக்குது.
இப்போ இந்த மைதானத்திலும் போட்டி நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் வந்து இந்த பார்வையாளர்கள் இருக்கிற இடம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா, நாங்கள் வந்து இந்த போட்டிக்காக கொண்டு வரப்பட்ட கால்நடைகள் எல்லாம் இங்கே அவங்க வச்சுக்கிறாங்க, அதுகள் என்ன மாதிரியான மாடுகள்ன்றதை நாங்கள் போய் பார்ப்போம் வாங்க. இதில் வேறுங்க வேலி போட்டு அடைச்சிருக்கிறாங்க, இதுக்குள்ள தான் இந்த மாடுகள் எல்லாம் இருக்குது, வாங்க நாங்கள் போய் பார்க்கலாம். எங்களோட ஊரில் வந்து மாட்டுக்கு வைக்கோல் வைக்கிற மாதிரி இங்கே வந்து இப்படியான புல் வகை தான் மாடு சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்க. இது என்ன மாதிரியான புல்லுன்னு எனக்கு தெரியலை. அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து மாடுகள் எல்லாம் நிற்கினோம், வாங்க நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். இந்த மாடுகளை எல்லாம் அவங்க வந்து வேலி அழுக்கில் அடைச்சி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பகுதி பகுதியாக பிரித்து வைக்கிறாங்க. ஏன்னென்று பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்காக வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் புது புது மாடுகள் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க, அதுக்காக வந்து அவங்க வந்து பிரித்து பிரித்து மாடுகளை வந்து வச்சுக்கிறாங்க. பாருங்க, பொதுவாக வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கால்நடை வந்து 3000 5000 ஆஸ்திரேலியன் டாலர் மட்டும் பெறுமதியானது. அதை வந்து நீங்கள் வந்து எங்களோட நாடுகளோட காசுக்கு மாற்றி பார்த்து கொள்ளுங்க. இப்போ வந்து முதலாவது சுற்றுக்காக வந்து மாடுகளை வந்து அவங்க வந்து திறந்து விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாடுகள் எல்லாம் முன்னோக்கி போகுதுகள். இப்போ இதில் இருந்தால் முதலாவது சுற்றுக்காக வந்து மாடுகள் வந்து தெரிந்தெடுக்க போகிறாங்க. இப்போ முன்னுக்கு போன மாடுகள் தான் வந்து முதலாவது சுற்றுக்காக வந்து அவங்க வந்து பயன்படுத்த போகிறாங்க. பாருங்கள் கேட்டை பூட்டுறாங்க. இப்போ இப்போ வந்து முதலாவது சுற்றுக்கான மாடுகள் எல்லாம் விடப்பட்டுட்டுது. இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குதிரையில் வந்து மாடுகளை வந்து விரட்டுறார். அவர் தான் முதலாவது போட்டியாளர். பாருங்கள் ஒரு மாட்டை வந்து விரட்டி கொண்டு அவர் வழியில் போகிறார். பாருங்க இப்போ வந்து அவர் வந்து தன்னோட மாட்டை வந்து கலைச்சி கொண்டு வந்துட்டார். பாருங்க இப்போ வந்து அப்படியே வந்து தன்னோட முதலாவது கம்பத்தை வந்து அந்த மாட்டை வச்சு சுற்ற வைக்கிறார். பாருங்க அதை வெற்றியரமாக சுற்றிட்டார். இப்போ இங்கால முன்னுக்கு இருக்கிற ரெண்டாவது கம்பம் அதை வந்து சுத்தணும். சரி, அதே மாதிரி அவர் வந்து இலகுவாக வந்து அந்த மாட்டை வச்சு சுற்றிட்டார். இப்போ வந்து தூரத்தில் இருக்கிற ரெண்டு கம்பம் அந்த ரெண்டு கம்பத்துக்கு நடுவாளை வந்து அந்த மாட்டை கொண்டு வரணும். அதுக்கு தான் கலைச்சி கொண்டு போகிறார். நடுவாளை இல்லை, அவர் வந்து அந்த நடுவாளை அந்த வந்து மாட்டை வந்து எடுக்கலாம் போச்சுது. இப்போ வந்து ரெண்டாவது கவுபாய் வந்து போட்டிக்கு வந்துட்டார். பாருங்க அப்படியே அவரை தொடர்ந்து போகிறவங்க வந்து அதில் பாருங்க அந்த வேலியிலேயே இருக்கிறாங்க, அவங்க வந்து அடுத்தடுத்த போட்டிக்கு போவாங்க. பார்த்தீங்களா அவ்வளோ மாடுகள் நிற்கும் இங்கேண்டு, அவ்வளோ மாடுகளையும் வந்து இறைச்சிக்காக வளர்க்குறவங்க அவங்க. இவர் இப்போ வந்து தனக்கான மாட்டை வந்து கலைக்க வலிக்கிட்டார். அந்த வெள்ள மாட்டை தான் இவர் வந்து கலைக்கிறார். நான் நினைக்கிறேன் அதைத்தான் இவர் கலைச்சி கொண்டு வழியில் போவாருண்டு பார்ப்போம். அந்த கலைச்சி கொண்டு வழியில் வந்துட்டார். அங்கால போய் பார்ப்போம். இப்போ வந்து அவர் வந்து அந்த சண்டை மாட்டை வழியில் கூட்டிக்கொண்டு வந்துட்டார். பார்ப்போம் முதலாவது கம்பத்தை வெட்டியருமா சுத்துறாராண்டு மாடு வந்து விலகி ஓடு வர எங்கேயோ எல்லாம் திருப்பி கூட்டி கொண்டு வரார். முதலாவது கம்பத்தை சுத்துறதுக்காக ஓகே அதை சுத்திட்டார் வெட்டியரமா. இப்போ ரெண்டாவது கம்பம் மாடு வந்து பெரிய தூரம் ஓடுது. சில வள பேர் வந்து அந்த நேரத்துக்குள்ள வந்து முடிக்கலாம் இருக்குமான்னு நினைக்கிறேன். ரெண்டாவதையும் சுத்தியாச்சு. இந்த மூன்றாவது நாலாவதுக்கு முடியாத இவர் தட்ஸ் டைம். ஓகே இவருக்கு வந்து ஓகே டைம் பிரச்சனையாக போச்சு. அதான் இப்போ இந்த போட்டி வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து முடிக்கணும். இந்த சவுக்கடி கேட்டிருக்கும் உங்களுக்கு, அதுக்குள்ள வந்து முடிக்காட்டி கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற கவுபாய்ஸ் வந்து அந்த மாட்டை வந்து கலைச்சி கொண்டு போகிறாங்க. அந்த மைதானத்தை விட்டு வந்து அந்த மாட்டை வந்து கலைப்பாங்க. வழியில் கலைச்சி இன்னொரு இடத்துல வந்து அந்த மாட்டை வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து மூன்றாவது ஆள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலாவது கம்பத்தை சுத்த வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே அது வெற்றி. ரெண்டாவது வா 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 வந்து சுத்து. ஓகே ரெண்டாவதும் சுத்த வச்சாச்சு.
எல்லாம் வந்து மைண்ட் ரீடிங் தான். அந்த மாடு எங்கே போகுதுன்றதை வந்து பார்த்துக்கொண்டு கலைச்சு கலைச்சு ஓடணும். இப்போ வந்து அந்த மூன்றாவது நாலாவதுக்கு முடியாது நடுவாள வந்தாச்சு. ஓகே, வெற்றி வெற்றி, அவர் வந்து வெற்றியாளர். வாதிங்களா மற்ற கவுபாய்ஸ் வந்து அந்த மாட்டை வந்து அங்காள வந்து கலைச்சு விடுறாங்க. இப்போ அடுத்தவர் வந்துட்டார். இவர் என்ன மாதிரி போறாருன்னு பார்ப்போம். ஓகே, கலைச்சு கொண்டு போறார். முதலாவது கம்பம் வந்து சுத்தியாச்சு. வரார் வரார் ரெண்டாவதும். ஓகே, ரெண்டாவதும் சுத்தியாச்சு நினைக்கிறேன். இப்ப நடுவாள வந்துடுவானோ இல்ல அவரால் சுத்தி கொண்டு வரையெல்லாம் போச்சு. பார்த்தீங்களா அந்த சவுக்கடி சத்தங்களுக்கு பார்த்தீங்களா, அதோட வந்து அவற்ற நேரம் முடிவடைஞ்சன்றது தான் வந்து அது வந்து குறிக்குது. இப்ப அடுத்த பாப்பம் இந்த மாடு வழியில வந்துட்டு ஓகே முதலாவது கம்பத்தை வந்து அவர் வந்து சுத்திட்டார். இல்லை இல்லை இல்லை, ரெண்டாவது கம்பத்துக்கு வழியில் வந்து அந்த மாடு போயிட்டுது. அவரும் வந்து அப்படியே வந்து விட்டுட்டார், முயற்சி செய்யலை. இதில் வந்து கவ் பாய்ஸ் மட்டும் இல்லை, கவ் கேர்ள்ஸும் வந்து இருக்கிறாங்க. அவங்க பெண்களும் வந்து இந்த மாடு அடக்கிற போட்டிகளில் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் போகிறவங்க வந்து கவ் கேர்ள்ஸ், பெண்கள் குதிரைக்கு மேலே இருந்து போகிறாங்க. சரி, இப்போ வந்து முதலாவது சுற்று வந்து முடிவடைஞ்சிட்டுது. இப்போ பாருங்க, இதில் வந்து திருப்ப வந்து இந்த கவ் பாய்ஸ் கவ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து தங்களுடைய குதிரைகளில் வந்து சும்மா பயிற்சி செய்கிறாங்க போல இருக்குது. பாருங்க, இப்போ வந்து முதலாவது சுற்றில் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து இவங்க வந்து பரிசு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ வந்து முதலாவது சுற்றில் வந்து பங்கு வெற்றினவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க வந்து கை கொடுத்து வந்து அந்த குதிரைக்கு வந்து இவங்க வந்து ஒரு பொன்னாடை மாதிரி போக்குறாங்க. பாருங்க, என்னதான் வந்து இந்த கவ் பாய்ஸ் வந்து கட்டிக்காரங்களாக இருந்தாலும் குதிரை வந்து வடிவா ஓடாட்டிக்கு வந்து அவங்களால் வந்து வெற்றி பெறையிலாது இல்லை வெற்றி பெற்றவர்களுக்கான கௌரவிப்பு வந்து நடைபெறது. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது சுற்று நடக்க போகுது. ரெண்டாவது சுற்றில் வந்து பங்கு வர போகிறவங்க எல்லாம் இவங்க தான். இல்லை வேறு ஒரே மாதிரியான சட்டை இவங்க போட்டுக்கொண்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் ரெண்டாவது சுற்றை பார்ப்போம். முதலாவது ஆள் வந்துட்டார் மாட்டை கலைச்சு கொண்டு. பாப்பா முதலாவது கம்பத்தை சுத்துறாராண்டு. ஓகே, வெற்றி. முதலாவது கம்பத்தை அவர் சுத்திட்டார். இப்போ ரெண்டாவது இங்கால இங்கால வாங்க, கலைச்சு கொண்டு இங்கால வாங்க. இல்லை, சரி வராது போல இருக்கு. மாடு அங்காலே ஓடிட்டுது, இந்த சவுக்கடி விழுந்துட்டுது. அவருக்கு வெற்றி இல்லை. அப் த ஃப்ரண்ட் விகா. ஓகே, இப்போ ரெண்டாவது மாடு அவர் உள்ளுக்க கன நேர்மை கலைச்சு கொண்டு நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த வழியில் வந்துட்டார். ஓகே, முதலாவது கம்பத்தை சுத்தியாச்சு. ஓகே, ரெண்டாவது கம்பத்தையும் வந்து சுத்தியாச்சு. இந்த மாடு கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கு. பாருங்க, நொண்டி நொடி ஓடுற மாதிரி.
ஓகே, இப்போ மூன்றாவதுக்கு நாலாவதுக்கு முடிய ஆளு இல்லை இல்லை அங்காளகல இங்க நினைக்கிறேன் அவர் சுற்றி கொண்டு வந்துட்டார் போல இருக்கு. ஆனால் இட்ஸ் டைம்னு சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ எனக்கு தெரிய இல்லை. ஓகே, மூன்றாவது மாடு வாரர் வேறுங்க, மூன்றாவது. ஓகே, முதலாவது சுற்றியாச்சு. ரெண்டாவது ரெண்டாவதும் சுத்தியாச்சு. இப்போ மூன்றாவதுக்கு நாலாவதுக்கு முடிய ஆள வேற வேணும். வாவ், வெற்றி இவருக்கு, வெற்றி. வெல் டன் ஜார்ஜ். இப்போ இதுதான் வந்து இந்தியான் கடைசி விளையாட்டு. பாப்பா வேர் வந்து வெற்றி பெறுறாரா இல்லையாண்டு. ஓகே, முதலாவது கம்பத்தை வந்து சுற்றி கொண்டு வந்துட்டார். ரெண்டாவது இப்போ ஓகே, வெல் டன். ரெண்டாவதும் ஓகே, வெற்றி. இப்போ நடுவாள வருவானும். வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ இவருக்கும் வந்து வெற்றி. இப்போ இந்த மாடை வந்து அவங்க வந்து கலைச்சி கொண்டு போவாங்க பாருங்க. அவங்க வாராங்க. சரி, இப்போ இதோட வந்து இந்த விளையாட்டு வந்து முடிவுக்கு வருது. இனி வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து அவங்க வந்து பரிசு கொடுப்பாங்க. எல்லாம் வந்து இந்த போட்டியில் பயன்படுத்தப்பட்ட மாடுகள் இப்போ திருப்பி வந்து அதுகளை கொண்டு தங்களை இருப்பிடத்தில் விடுறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றவர்கள். இவங்களுக்கான பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்படுது. சரி மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேனுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.